ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராஃப்ட்ஸ். இன்றைய பொழுது பாருங்க, நம்ம பயனுள்ள வகையில் ஜாலியாக நம்ம ஃபேமிலியோட வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பதிவுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்க, அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், நம்ம 90s 80s முன்னே விளையாடின விளையாட்டுகளில் வந்து ஏராளமான விளையாட்டுகள்ங்க, ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் கையில் இருக்கிறத வச்சு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்க. அதில் பாருங்கள், இது சம்பா விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, வயல் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து புளியங்கொட்டை வச்சு விளையாடுவாங்க. அடுத்தது பாருங்கள், இது வின்மின் கேம், ஸ்டார் கேம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டுங்க சும்மா தரையில் கரம் போட்டு கிடைக்கக்கூடிய கல்லுகளை வச்சு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க இல்லைங்க. இது மாதிரி ஏராளமான கேமுங்க. இது பாருங்கள், பிரைனோ வீட்டான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கோலி குண்டு வச்சு விளையாடுறோம்லங்க, இந்த கேம் வந்துட்டு அப்போது இதே மாதிரி கரம் போட்டுங்க அப்போ விளையாடிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேம் வந்துட்டுங்க நம்ம முன்னோர்கள் வந்து விளையாடினாங்க. எல்லா கேம்லேயும் வந்துட்டுங்க ஒவ்வொரு அருவியில் இருந்துச்சுங்க, மூளைக்கு நல்ல வேலையாக இருந்துச்சுங்க. அன்றைய பொழுது பூரா சுறுசுறுப்பாக இருக்குங்க, டைம் கிடைக்கிறப்பல. இது மாதிரி வந்து ஃபேமிலியோடு உட்காந்து விளையாடுவாங்க. இது மாதிரி நீங்களும் வந்துட்டுங்க ஒரு நாள் டைம் கிடைக்கல அப்படியே ஜாலியாக விளையாடி பாருங்கள். இது இந்த கேமோட எல்லா லிங்க்கும் வந்துட்டுங்க உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் எண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வரும் பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்டை டச் பண்ணி கூட நீங்கள் இந்த கேமுகளெல்லாம் வந்து பார்த்துக்கலாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கேமுகளெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்க, எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி அப்லோடு பண்ணிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாயம் விளையாடுவோம் போலங்க, தாயம் விளையாடுறதுக்கு வந்துட்டுங்க இந்த புளியங்கொட்டை வந்துட்டு புளியங்கொட்டையில் எப்படி அந்த தாயத்துக்கு தேவையானதை செய்கிறது அப்படிங்கிறதையும் அது உரைச்சி காட்டியிருப்பேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாயத்துக்கு வந்துட்டு வீட்டில் வந்து தாயக்கட்டையே இல்லை அப்படின்னா வந்துட்டுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சார்ட் பேப்பர், ஆர்டினரி A4 ஷீட்டு இதை வச்சே வந்துட்டுங்க நம்ம தாயக்கட்டை எப்படி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட போட்டிருக்குங்க. அதுவும் அதே பிளேலிஸ்டில் இருக்குங்க. தாயம் பார்த்துங்க, நம்ம 3 players விளையாடுற மாதிரி, 4 players விளையாடுற மாதிரி, 5 players, 6 players எல்லாம் விளையாடுற மாதிரி கூட நான் வந்துட்டுங்க அப்லோடு பண்ணியிருக்கேங்க. இது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்றைய பொழுதில் வந்துட்டுங்க நம்ம சண்டே மற்ற நாள்களில் வந்து வீட்டில் இருக்கிறப்ப வந்துட்டுங்க ஒரு நாள் குழந்தைங்களோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலியோடு வந்துட்டு ஜாலியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லைங்க, நம்ம விளையாடின அனுபவம். நீங்கள் வந்து 90s 80s முன்னே இந்த மாதிரி எல்லாம் விளையாடிருக்கீங்கன்னா வந்துட்டுங்க உங்களுடைய அனுபவத்தை வந்துட்டுங்க கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி தாயத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரியான இது இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடிருக்கீங்க அப்போ வந்துட்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை வந்துட்டுங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சின்ன கேம் தாங்க, இதை உள்ளே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரவுண்ட் ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், அந்த லோகோ டச் பண்ணி கூட நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. இது ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டுருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாங்க. நன்றி.